கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் இன் த லார்ட், ஐ கிரீட் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அபுகூக் 3 19 வசனத்தை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். The Lord God is my strength. Habakkuk 3:19 words. எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கூட நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் சோர்ந்திருக்கின்ற வேளையில், நாம் மனமடைந்திருக்கிற வேளையில், நாம் வேதனைப்படுகின்ற நேரங்களில், சஞ்சலம் கவலையினால் இருக்கக்கூடிய தருணங்களில் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார், கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கின்றார், கர்த்தருடைய பிரதான கரம் என்னை ஒரு நாளும் கைவிடாது, நம்மை அனுதினமும் தேற்றும் ஆற்றும் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு காணப்படுகிறது. உலகத்தை குறித்து யோசித்தும், எதிர்காலத்தை குறித்து யோசித்தும், அனுதின காரியங்களை குறித்து யோசித்தும் அவர்கள் வாழ்க்கையில் கலங்கினவர்களாக, எதையோ இழந்தவர்கள் போல காணப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன் என்று சொல்லி தெய்வ பிள்ளைகள் சொன்னதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பலனற்ற நேரங்களிலே நமக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர் அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலே கேட்பதில்லை, நாம் ஆண்டவர் சொல்வதை கவனிப்பதில்லை, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வடைந்தவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டும், கர்த்தர் சொல்லக்கூடிய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டு நடப்போமானால், அந்த வசனத்தின்படி வாழ்வோமானால், நிச்சயமாகவே கர்த்தருடைய வசனம் நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுக்கிறவராக இருக்கின்றார். அந்த வார்த்தையினாலே நித்தம் நாம் பலனடைந்து காணப்பட தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தாவீது சோர்ந்து போன நேரத்திலே தேவ ஆவியானவருடைய வார்த்தைகள் தாவீதை தேற்றியது, தாவீதை வழிநடத்தினது. யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை தேற்றி உயர்த்தினது. தானியேலுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை தானியேலை தப்புவித்து உயர்த்தினது. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவர்களை ஆற்றி தேற்றி பலன் கொடுத்து ஆசீர்வதித்தது. அதே ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். நாம் அவர் மேல் வைத்திருக்கிறதான விசுவாசமும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து அவர் நமக்கு பலனும் கேடகமும் கோட்டையுமாக இருந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கின்றார். உலகத்திலே போராட்டங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவருடைய வார்த்தை அதே போல நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்புமானால், நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். இன்றைய நாட்களிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பலன் தந்து தாங்கி வழிநடத்தும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எமக்கு சோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பலனற்று போன எங்களுக்கு பலனையும், சத்துவமில்லாத எங்களுக்கு சத்துவத்தையும்
தருகின்ற ஆண்டவராக நீர் இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய வல்லமையினால் எங்களை இடைகட்டிக்கொள்ளும், உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டிக்கொள்ளும், ஆசீர்வதித்தருளும், கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.